சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பல நன்மைகள் கூடி கூடி நன்மைகள் செய்தீரே. நன்றி 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 என்று சொல்லி நான் எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வு செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. இத்தனையோ எத்தனையோ நன்மைகள் ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்று ஆண்டவரை ஆண்டவரை போற்றுவேன். இந்த காலை வேளையில ஹல்லேலூயா, இறுதி நாளத்தில் உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம் நாமத்தை போற்றுகிறோம். சுகவாழ்வு தந்தீரே, சமாதானம் தந்தீரே, விடுதலை தந்தீரே, பரிசுத்த ஆவியானவரே நித்து உம்மைகளை நடத்துகிறீரே. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பல நன்மைகள் இயேசுவுக்கு நன்றி 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 என்று நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். இந்த காலை வேளையில் நாங்கள் போற்றுகிறோம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல உம்மை துதிக்கிற துதியால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோட உள்ளான மனுஷனை நிரப்பி, ஆவியில் நிரப்பி, ஹல்லேலூயா துதியால் நிரப்புங்க. ஹல்லேலூயா எங்களோட வாழ்க்கை துக்கத்தினால நிறைந்திருக்க கூடாது, கவலையினால நிறைந்திருக்க கூடாது, டென்ஷனால நிறைந்திருக்க கூடாது. சொல்லுங்க, இந்த நாளை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். துதியால் எங்களை நிரப்பும், போற்றுவே. மரண பள்ளத்தாக்கு, மரண பள்ளத்தாக்கு நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கு நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து சத்துருவுக்கு முன்பாக ஹல்லேலூயா ஜீவாதிபதி எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரே. சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தை ஏற்படுத்தி சொல்லுங்க, நாபினால் அறிக்கை பண்ணி என்னை வாழ வைத்தீரே, என்னை வாழ வைத்தீரே. அநேகர் ஒருவேளை நீங்க துக்கத்துல சொல்லலாம், போராட்டத்தின் நடுவில் சொல்லலாம், என்னால வாழ முடியல, வாழ முடியும் சொல்ல. ஹல்லேலூயா சொல்லுகிற அவிசுவாசமான வார்த்தைகளை எடுத்து சொல்லுங்க, நான் வாழுவேன், கிறிஸ்துவுக்குள் நான் வாழுவேன், கிறிஸ்துவுக்குள் நான் வாழுவேன். ஐயா கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி, வெற்றி உண்டு. சொல்லுங்க, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு.
சகோதரனே சகோதரியே, நீ தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா. அந்த தோல்வியின் படுக்கையில் நீ மறிப்பதில்லை. கர்த்தருடன் எழுந்தருள செய்வார். உன்னுடைய ஜெபத்தை கேட்டு, உன்னுடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் எழுந்தருளி உன்னையும் எழுந்து எழும்ப செய்வார். எழும்பி பிரகாசி என் மகளே, நீ எழும்பி பிரகாசி. நீ சோர்ந்து குறுகி போவதல்ல. ஆபிரகாம் குமாரத்தியே, நீ குணங்கி ஹல்லேலூயா, நீ ஹல்லேலூயா கூணி குறுகி போவதல்ல. நிமிரு, கர்த்தரனை நிமிர்த்துவா, கர்த்தரனை நிமிர்த்துவா. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுங்க, மரண பள்ளத்தாக்கு, மரண பள்ளத்தாக்கு நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. நன்றியோடு துதித்து அவர் துதி எப்பொழுதும் என்னாவில் இருக்குமே. முழுதும் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அறிக்கை பண்ணி ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தில் அறிக்கை பண்ண பண்ண பரிசுத்த ஆவியில் நிரம்பி நிரம்பி ஹல்லேலூயா தேவனை துதிக்க துதிக்க புது பலன் ஊற்றப்படுவதாக. ஒரு புதிய ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா, தேவன் எல்லா ஸ்ட்ரெஸ் இருந்து விடுதலையாகும். ஒரு ஆவிக்குரிய இளைப்பாறுதல் தருவாராக. சொல்லாமல் சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஜெயித்ததுக்கு பிறகு துதிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனா ஜெயத்தை தரிசித்து விசுவாசித்து ஜெயத்தை பார்ப்பதற்கு முன்பாகவே துதிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அப்படிதான் ஆண்டவர் யோசுவாவை உருவாக்கினார், கற்றுக் கொடுத்தார்.
அப்படிதான் ஆண்டவர் தாவீதை நடத்தினார், அப்படிதான் ஆண்டவர் யோசேபாத்தை நடத்தினார். பாருங்க, அநேகர் வெற்றி கிடைத்ததுக்கு அப்புறம் மரியாம் துதிக்கிறார். எப்போ? வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம். அநேகர் வெற்றிக்கு அப்புறம், நன்மைக்கு அப்புறம் துதிப்பாங்க, அது வேற. ஆனா ஒரு சிலர் மட்டும் ஸ்பெஷலா ஆண்டவர் அவரோட வார்த்தையை நம்பி, அவரோட வாக்கு தத்தங்களை நம்பி, எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தரையே நம்பி, ஜெயம் வருவதற்கு முன்பாக, வெற்றி வருவதற்கு முன்பாக, நன்மைகள் வருவதற்கு முன்பாக, சூழ்நிலை மாறுவதற்கு முன்பாக தேவனை துதிக்கிறவர்கள் உண்டு. நான் அப்படிப்பட்டவன் என்று சொல்கிறவர்கள் கைகளை உயர்த்தி, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஒருவேளை நீங்க இன்னும் ஜெயத்தை பார்க்காம இருக்கலாம், ஆனாலும் சொல்லுங்க, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஓஹோ, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நன்மை கிடைக்காத எத்தனையோ பேர், நன்மை தாமதமாகிறதுனால புலம்புகிறவர்கள் உண்டு. ஆனா நாம் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட, வாக்கு தத்துவங்களால் நிரப்பப்பட்ட, விசுவாசத்துல பலப்பட்ட நாம் ஹல்லேலூயா, கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக, சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும், ஹல்லேலூயா, சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எப்பொழுதும் துதிக்கிற, எப்பொழுதும் தேவனை தொழுது கொள்ளுகிற, எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிற, ஹல்லேலூயா, அக்கினி சூழலில் போட போகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அதற்கு முன்பாக அதற்குள்ளேயும் போய் தேவனை துதித்து அவரை ஆராதிக்கிற, ஹல்லேலூயா, அவரோடு கூட நடக்கிற, ஹல்லேலூயா, சந்ததியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எந்திரியமா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதப்பா, முடியவே முடியாது. எண்ணற்ற நன்மைகளை செய்கிறவரே, செய்தவரே, சிலுவையில் கர்த்த பல வருஷங்கள், பல ஆண்டுகள், பல ஆண்டவரே, காலங்களுக்கு முன்பாகவே எங்களுக்காக இரத்தத்தை சிந்து எங்களை மீட்டெடுத்து, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டு, எங்களுடைய தாயின் கருவிட உருவாகுவதற்கு முன்பாகவே எங்களை பேரி சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கையில் வரைந்து வைத்திருப்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். பாதம் பணிந்து இந்த காலை வேளையிலும் கூட, தகப்பனே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்குத்தான், ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.